الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. الآية القرآنية في طاعة الله سبحانه وتعالى وطاعة رسوله. الحياة الصحابة وديه ஆரம்ப பகுதி. இதில் அல்லாஹு தாலா முதலாவது யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அல்லாஹுடைய திருவசனங்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபடுவது சம்பந்தமாக உள்ள குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். முதல்ல அதை மேலோட்டமாக அதை பார்ப்போம், அதுக்கு பிறகு அஹாதீஸில் வரும். முதல்ல அவங்க சூரா ஃபாத்திஹாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் சொந்தக்கார் ரப்பில் ஆலமீன், அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அல்லவற்ற அருளாளன் நிகர்த்த அன்புடையோன். மாலிக்கி ஒமித்தீன், நியாய திருப்பு நாளின் தீர்ப்பு நாளின் அதிபதி. ஈயாக்க நஅபுது வஈயாக்க நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இங்கே அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபடுவது சம்பந்தமாக உள்ள தொடர்பு இங்கே தான் இருக்குது. ஸிராத்த லதீன அன்அம்த அலைஹிம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்பதை அல்லாஹுக்கு வழிபடுறது. அல்லாஹ் யார் மீது உபகாரம் செய்தார்களோ அவர்களுடைய பாதையை எங்களை காட்டுவாயாக, அதை நாங்கள் பின்பற்ற வைப்பாயாக என்று கேட்குறோம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுறது. ஏன் ஸிராத்த லதீன அன்அம் தலைஹிம், யார் மீது நீ உபகாரம் செய்தாயோ அவர்கள் நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்தீக்கீன்கள். அப்போ நபிமார்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் முதலிடமாக இருப்பார்கள். எனவே இதுதான் இந்த ஆயத்து இங்கே சூரா இங்கே கொண்டு வந்த நோக்கம். நீ யார் மீது உபகாரம் செய்தாயோ அப்படியான உங்களுடைய பாதையை காட்டி அவர்களை நாங்கள் பின்பற்ற செய்வாயாக, எங்களுக்கு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலதல்லீன், யார் மீது நீ கோபம் கொண்டாயோ, யார் வழிகட்டார்களோ அவருடைய பாதையிட்டும் பாதுகாத்துடு. அப்படின்னா நபியை பின்பற்றாதவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை தூக்கி எறிந்தவர்களுடைய பாதை நீ வெறுக்கக்கூடியது, நீ கோபப்பட்டது, வழிகட்டருடைய பாதை, அந்த பாதை காட்டிவிடாதே என்ற எல்லா இடத்துல நாங்கள் துவா செய்கிறோம் என்று முதலில் சூரா ஃபாத்திஹாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுக்கு பின்னாடி அல்லாஹுக்கும் 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 அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபடுவது சம்பந்தமாக உள்ள இன்னும் பல ஆயத்துக்களை கொண்டு வராங்க. ஒரு சில ஆயத்துக்கள் இல்லாமல் முழு குர்ஆனுமே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபடுவது சம்பந்தமாக தான் வந்திருக்குது. இங்கே ஒரு சில ஆயத்துக்களை சொல்கிறாங்க. இன் அல்லாஹ் ரப்பி வ ரப்புக்கும் ஃபாபுது, நிச்சயமாக அல்லாஹ் தான் என்னுடையும் உங்களுடைய ரப்பு, அவனை நீங்கள் வணங்குங்கள். ஹாதா ஸிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. அல்லாஹுவை வணங்குவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதும் தான் உண்மையான சரியான பாதை. அதுக்கு மாற்றமாக உள்ள வழிகள் அனைத்தும் வழிகட்ட விஷயங்கள். இது சூரா ஆல் இம்ரானுடைய 51வது ஆயத்து. இதில் அல்லாஹுவை வணங்குவது சம்பந்தமாக, அல்லாஹுக்கு வழிபடுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன்னி ஹதானி ரப்பி இலா ஸிராத்தி முஸ்தகீம் தீனன் கியாமம் மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிக்கீன். நபியே நீங்கள் சொல்லுங்கோ, என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு எனக்கு நேரான பாதை காட்டிருக்கிறான், ஸிராத்தி முஸ்தகீம் நேரான பாதையின் பக்கம் எனக்கு வழிகாட்டி இருக்கின்றான். தீனன் கியாமன், நேரான சரியான கோணல் இல்லாத பாதை, கேமனட முஸ்தகீமன் நேரான பாதை எனக்கு அல்லாஹ் காட்டியிருக்கின்றான். மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நேரான கோணல் இல்லாத வழிகட்டை விட்டும் நீங்கி நேரான பாதையின் பக்கம் போன இப்ராஹிமுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. மில்லத் இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தீனுடைய வழியை காட்டுவாயாக. வமாக்கான முன் முஷ்ரிக்கீன், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவராக இருக்கவில்லை, மாறாக நேரான பாதையில் சென்ற உத்தம நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய வழியை காட்டுவாயாக என்று ரசூலுல்லாஹ்வுக்கும் கூட அல்லாஹு தஆலா ஏவியிருக்கின்றான். என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற பாதை நேரான சீரான பாதை, அதே வழியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கின்றார்கள். எனவே அந்த வழியை நாமும் பின்பற்ற வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி, நபியே சொல்லுங்க, என்னுடைய தொழுகை,
வனுசுக்கு என்னுடைய வணக்கங்கள். வமஹியாய நான் உயிர் வாழ்வதெல்லாம், வமமாத்தி நான் மௌத்தாகுவதும் கூட. லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனான அல்லாஹுக்காக வேண்டித்தான். என்னுடைய வணக்கங்கள் மட்டும் அல்லாஹுக்காக வேண்டி அல்ல. நான் நுசுக்கி என்று சொன்னால் அறுக்கிறது இபாதத்துகளுக்கு சொல்லோம். மேலும் இங்கே சலாத் என்ற பொதுவாக எல்லா வணக்கங்களும், நுஸ்கி என்று சொன்னால் மிருகங்களை அறுக்கிறது, இது கூட அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டுதான். அல்லாஹுவை நெருங்கிறதுக்காக வேண்டித்தான். வேற தெய்வங்களுக்காக வேண்டியோ அவங்களுடைய பேரில் நான் அறுக்க மாட்டேன். அல்லாஹுக்காக வேண்டித்தான் நான் செய்வேன். வமஹயாய நான் உயிர் வாழ்வதெல்லாம், என்னுடைய உயிர் வாழ்வது என்னுடைய வாழ்க்கை முழுவதும், ஹயாத் என்னுடைய ஹயாத் முழுவதும் அல்லாஹுக்காக வேண்டித்தான். அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் தான். அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நான் உயிர் வாழ மாட்டேன். நான் மௌத்தாகிறதாக இருந்தாலும் அல்லாஹ் விரும்பின வழியில் தான் என்னுடைய மௌத்தும் வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்ல சொல்லுகின்றான். லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்காக வேண்டித்தான். லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்த்துவான அவ்வுல் முஸ்லிமீன், அவனுக்கு யாருமே கூட்டு கிடையாது. இந்த விஷயத்தை கொண்டு எனக்கு ஏவப்பட்டிருக்கின்றது. நான் யாரையும் அல்லாஹுக்கு இணையாக துணையாக ஆக்கக்கூடாது. நான் தான் முஸ்லீம்கள் முதலாவன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை, நபிக்கும் அல்லாஹு தந்த வார்த்தை தான் சொல்ல சொல்கிறான். எங்களோட வாழ்க்கை நாங்கள் ஹயாத்தோடு இருக்கிறது, மௌத்தாகிறது, எங்களுடைய வணக்கங்கள், எங்களுடைய மிருகங்கள் அறுக்கிறது, குர்பான் கொடுக்கிறது என்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹுக்காக தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. இது சூரா நாமுடைய ஆயத்துக்கள். இதிலே அல்லாஹு தன்னர் இதைத்தான் போதிக்கின்றான். இதே மாதிரி அல்லாஹு தாலா இன்னொரு ஆயத்தில் சொல்கின்றான், குல்யா ஐயோ நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீ அனில்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல்லார்த் லா இலாஹி இல்லஹு யுஹ்யி வயுமீத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து நீங்கள் அழைப்பு கொடுங்க, அவங்களை அழையுங்கள், அவங்கள்ட்ட சொல்லுங்கள், என் மக்களே இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களின் பக்கம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து தூதுவனாக அனுப்பப்பட்டவன். ஜமீ அன் எல்லா மக்களுக்கும் நான் மக்கள் நபியாக வந்தவன். உலகத்துடைய மக்களுக்கும் கியாமத்தினால் வரக்கூடிய அனைத்து மனித வர்க்கத்துக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எந்த அல்லாஹுடைய ரசூல் என்றால் அல்லது இலகு முழுக்கு சமாவாத்தி வரலாறு, அவனுக்குத்தான் வானும் பூமியுடைய அனைத்து ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. அனைத்துடைய சொந்தக்காரனும் அந்த அல்லாஹு தான். இல்லாஹு அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்லை. அவன் தனித்தவன், அவனையே வணங்க வேண்டும். யுஹை வைமீத், அவன்தான் ஹயாத்தாக்குகின்றான், அவன்தான் மௌத்தாக்குகின்றான். ஹயாத்தும் அவனுடைய கையில் தான், மௌத்தும் அவனுடைய கையில் தான். அவன் நாடினவர்கள் தான் உயிர் வாழலாம், நாடினவர்கள் தான் மௌத்தாக முடியும். நினைத்தவர்கள் ஹயாத்தோடு இருக்க முடியாது, நினைத்தவர்கள் மௌத்தாக முடியாது. இந்த ஹயாத் மௌத் அனைத்தும் அவனுடைய கையில் தான் இருக்கிறது. எனவே ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி நபீலும் இல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி வத்தபியூஹு லஅல்லக்கும் தஹ்ததூன். எனவே அந்த அல்லாஹ் தனித்த அந்த அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அதே மாதிரி அவனுடைய ரசூலான நபிய உம்மி, எழுத வாசிக்க தெரியாத உம்மி நபியையும் ஈமான் கொள்ளுங்கள். அந்த நபி எப்படியானவர் என்றால் அல்லது யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி, அவர் அல்லாஹை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறார், அல்லாஹுடைய அனைத்து வார்த்தைகள் மீதும் ஈமான் கொண்டிருக்கின்றார். எனவே வத்தபியூஹு லஅல்லக்கும் தஹ்ததூன், அந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது சூரா ஆராஃபுடைய 158வது ஆயத்து. இதிலேயும் அல்லாஹு தாலா தன்னை வணங்கும்படியும் முழு மனித வர்க்கத்துக்கு ஏவும்படி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹுக்கு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய ரசூல் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்றும், அவரை பின்பற்ற வேண்டும் என்றும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லாலியுதா அபி எதினில்லா. அல்லாஹு தாலா எந்த ஒரு ரசூலையும் உலகத்துக்கு அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் வழிபட வேண்டும் என்பதற்க வேண்டி தவிர அல்லாஹ் அனுப்பவில்லை. அப்படின்னா அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் வழிபட வேண்டியவர்கள்தான், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு ரசூல்மார்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வழிகாட்டிகளாக அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிமார்கள்தான் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்றுதான், அவர்களுக்கு வழிபட வேண்டும், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். வலவ் அன்னஹும் இவ்வளமு அம்ஃபுசஹும், நபியே உங்களுடைய உம்மத்தினர் அவங்கள் அறியாமையினால் பாவம் செஞ்சு தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்களாக
உங்களிடத்தில் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபரல்லாஹும் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபு ரஹீமா. அந்த மக்கள் பாவம் செய்வது மூலமாக தங்கள் மீது அநியாயம் செய்து கொண்டவர்கள், உங்களிடத்தில் வந்து அல்லாஹிடத்தில் இஸ்திகஃபார் செய்தால், நபீம் அவர்களுக்காக இஸ்திகஃபார் செய்தால், அவங்களுடைய பாவமன்னிப்புக்காக அல்லாஹுடைய ரசூலும் துவா செய்தால், லவஜதுல்லாஹ தவ்வாபு ரஹீமா, அல்லாஹுவை தௌபாவை ஏற்றுக்கொண்டவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்றா அவர்களுக்கு அவர்களும் தௌபா செய்து நபீம் அவர்களுக்கு அவன் இஸ்திகஃபார் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹு தலா அவர்கள் மீது அருள் பாலிப்பான். இது சூரான் கபூத்துடைய 48வது ஆயத்து. இந்த ஆயத்திலே அல்லாஹு தலா அதையே சொல்கின்றான். அதாவது உங்கள் இந்த நபியுடைய தன்மை எவ்வளோ உயர்ந்ததென்றால், அவர்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டிய எவ்வளோ பெரிய பெருமதி வாய்ந்த சொத்தென்றால், அவரிடத்தில் பாவம் செய்து விட்டு வந்து துவா செய்யக்கூடிய மக்களுக்காக வேண்டி அவங்க இஸ்திகஃபா செய்தால் அவருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான். இது சூரா நிசாவுடைய ஆயத்து 64வது ஆயத்து. இதே மாதிரி பல இடங்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய நபியை இந்த உம்மத்துக்கு அருளாக அனுப்பினதை எல்லாம் சொல்லியிருக்கின்றான். இதே போன்ற இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீ நாமனு அத்திய உள்ளாஹ வ ரசூலஹு வலா தவல்லவ் அன்ஹு வஅந்தும் தஸ்மவுன். ஏ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள், வலா தவல்லவன்ஹு அவர்களை விட்டு நீங்கள் திரும்பி போய்விடாதீர்கள், அந்த நபியை விட்டுட்டு ஒதுங்கிடாதீர்கள், புறம் எதுகிட்டு போகாதீங்க. வந்து தஸ்மாவும், அந்த நபி உங்களை அழைக்கும் பொழுது அந்த நபியுடைய பேச்சு உங்களுடைய காதில் விழும் நிலைமையில் நீங்கள் கணக்கெடுக்காமல் அவரை விட்டு போகாதீர்கள், அது உங்களுக்கு தான் நஷ்டமாகும். சூர் அன்ஃபாலுடைய 20வது ஆயத்து, வலா தவல்லவன்ஹுண்டா ஆறதோ அவரை விட்டும் நீங்கள் புறக்கணித்தவர்களாக போகாதீர்கள், நீங்கள் நபியுடைய பேச்சை கேளுங்கள், அதை கணக்கெடுக்காமல் விடாதீங்க, அதுதான் உங்களுக்கு நலவாக இருக்கும். இதுவும் நபிக்காக அல்லாஹுக்கு வழிபடுறது, ரசூலுக்கு வழிபடுறது சம்பந்தமாக இன்னொரு ஆயத்து. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வாத்திய உள்ளாஹ வர ரசூல் அல்லா அல்லக்கும் துர்ஹமோன், நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபடுங்கள், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹுக்கு ரசூலுக்கும் வழிபடும் பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் நிச்சயமாக கிடைக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். சூரா ஆலே இம்ரானுடைய 132வது ஆயத்து. இதிலேயும் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவது சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றான். இதே போன்று இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வாத்திய உள்ளாஹ வ ரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃபஷடு வ தஸஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள், வலா தனாஸஉ கருத்து வேறுபடாதீர்கள், முரண்படாதீர்கள். அப்படி கருத்து வேறுபாடு பட்டால் உங்களுக்குள்ள சண்டை பிடித்துக் கொள்வீர்கள், அப்படி சண்டை பிடித்து கொண்டால் ஃபதஃபஷலு பலஹீனமாக ஆகிவிடுவீர்கள். உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் வரைக்கும் நீங்கள் சக்தி மிக்கவர்களாக இருப்பீர்கள். எப்போ உங்களுக்கு மத்தியில் பிரிவினை வருதோ, கருத்து முரண்படுதோ, ஒருத்தர் உள்ளத்தால் வெறுக்க ஆரம்பிக்கின்றீர்களோ, அப்பொழுது நீங்கள் பலஹீனமானவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய மனம், உங்களுடைய சக்தி, உங்களை பற்றிய அச்சம் அந்நியர்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுபட்டுவிடும். மக்கள் உங்களை லேசாக துச்சமாக மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே வஸ்பீரு இன் அல்லாஹ் மாசாபிரின், பொறுமையாக இருங்கள், அல்லாஹுக்கு ரசூலுக்கு வழிபடுங்கள். அந்த நேரங்கள் உங்களுக்குள்ளால் முரண்பாடுகள் வந்தால் பொறுத்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கள், பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். சூர் அன்ஃபாலுடைய 46வது ஆயத்து. இதிலையும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்று இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள், அதே போன்று உங்களுடைய அமீர்மார்களுக்கும் தலைவர்களுக்கும் பொறுப்புதாரிகளுக்கும் வழிபடுங்கள். உலில் அம்ரி மின்கும் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி பொறுப்புதாரிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது, உலமாக்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்க அறிஞர்கள், அவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள். فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ إِن كُنتُمْ تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த விஷயத்தை நீங்களாக முடிவெடுத்து கொள்ளாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலின் பக்கம் நீங்கள் அதை திருப்புங்கள், அவங்களுக்கு அது குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருப்புங்கள், அதில் என்னதுக்கு தீர்ப்பு என்று பாருங்கள். உங்களுக்குள்ளால் நீங்களே பேசி சண்டை பிடிச்சு கொண்டு பிரிவினை அடைந்து கொள்ளாதீர்கள். இன்குந்தும் மினோ பில்லாஹி வல்யோம் லாஹிர், எப்போ நீங்கள் உண்மையிலே அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் இருந்தால்
இவ்வாறு தான் நீங்கள் செய்யுங்கள், தாலிக்க ஹைரும் வாசனு தவீலா, இதுதான் சிறந்தது, இதுதான் இதுக்குள்ள விளக்கம், அடையக்கூடிய இதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் சிறந்தது வழியும் இதுதான். அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் வழிபடுங்கள், சந்தேகம் ஏற்பட்ட அல்லாஹ் ரசூலின் பக்கம் நீங்கள் அதை திருப்புங்கள், வேறு உங்களோட முடிவும் பக்கம் நீங்கள் போகாதீங்க. இதிலே அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடு சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றான். இது சூரா நிசாவுடைய 59வது ஆயத்து. இதே போன்ற அல்லாஹு இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون. மூமின்களுடைய தன்மை என்னென்று சொன்னால், எப்போ அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலின் பக்கம் அவர்களை அவங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குறதுக்கான அழைக்கப்பட்டால், உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ் பக்கம், அல்லாஹ் ரசூலின் பக்கம், குரானின் பக்கம், ஹதீஸின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டால், உடனே தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை விட்டு விட்டு சமிஅனா வஅதானா, நாங்கள் கேட்டோம் வழிபட்டோம் என்று சொல்லி கொண்டு அவர்கள் அல்லாஹும் பக்கம் அல்லாஹ் ரசூலும் பக்கம் வருவார்கள். வஉலாயிகஹும் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஒமை யுத்தியின்லாக அவர் ரசூலகு ஒயக்ஷல்லாக ஒயத்தகி ஃபஉலாய்க்கு ஹுமுல் ஃபா இசூன். எனவே யாரே அல்லாஹுக்கு வழிபட்டு, அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபட்டு அல்லாஹுவை அஞ்சு வாழ்கின்றார்களோ, தக்வாவோட வாழ்கின்றார்களோ, இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது சூரத்து 100ல் 51வது 52வது ஆயத்துக்கள். இதிலையும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவது சம்பந்தமாக போதிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்று குர்ஆனில் நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்றது. அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவதனுடைய தேவை, அதனுடைய முக்கியத்துவம், அதுதான் இந்த உம்மத்துடைய வெற்றிக்கு வழி என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்ஷால்லாஹ் இதுக்கு பிறகும் சில ஆயத்துக்கள் வரும், அதை நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அல்லாஹு தலங்களுக்கும் அல்லாஹ் ரசூலை அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபடக்கூடியவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவங்களாக ஆக்கியர்வானாக. வ ஆஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.